वेलकम टू टीएनपीसी तीता पायसी करुलम இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது பாலிட்டி சீரிஸோட டே 2 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே போன கிளாஸ்ல டே 1 பார்த்துட்டோம். இந்திய அரசியலம் பற்றி அடுத்த 30 கேள்விகள் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். 1. இந்திய அரசியல் அமைப்பு என்ற கொள்கை முதலில் எங்க தோன்றியது அப்படினா அமெரிக்காவில் தோன்றியது. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எங்கே தோன்றியது? அமெரிக்காவில் தோன்றியது. 2. 1946 ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழுவால் உருவாக்கப்பட்டது தான் இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படினு சொல்றாங்க. 3. சுதேசி அரசுகள்ல இந்திய அரசியல் அமைப்புல சுதேசி அரசுகள் நியமன உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 93 பேர். மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர்னா 292 பேர். மாகாண முதன்மை ஆணையர்கள் எத்தனை பேர்னா 3 பேர். பலுசிஸ்தான் சார்பில் எத்தனை பேர்னா 1. மொத்த உறுப்பினர்கள் இந்த அரசியல் அமைப்புல எத்தனை பேர் இருந்தாங்க அப்படினா 385 பேர் தான் மொத்த உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படினு சொல்றாங்க. 4. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது அப்படினா 1946 ஆம் ஆண்டு டிசம்பர் 9 ஆம் நாள் தான் முதல் கூட்டம் நடைபெற்றது. 5. தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படினா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர். 6. நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படினா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர். 7. துணை தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர்கள் யார் அப்படினா HC முகர்ஜி கிருஷ்ணமாச்சாரியார் இவர்கள் ரெண்டு பேர் தான் துணை தலைவர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் அப்படினு சொல்றாங்க. 8. நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது அப்படினா 11 அமர்வுகளாக தான் இந்த நிர்ணய சபையோட கூட்டத்தொடர் நடைபெற்றது அப்படினு சொல்றாங்க. 9. அரசியல் நிர்ணய சபை எத்தனை நாட்கள் நடைபெற்றது அப்படினா 166 நாட்கள் தான் அரசியல் நிர்ணய சபை நடைபெற்றது அப்படினு சொல்றாங்க. 10. கூட்டத்தின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது அப்படினா 2473 திருத்தங்கள் தான் இந்த கூட்டத்தின் போது முன்வைக்கப்பட்டன அப்படினு சொல்றாங்க. 11. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? அதாவது சட்ட வரைவு குழு எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அப்படினா 1947 ஆகஸ்ட் 29ல தான் சட்ட வரைவு குழு ஏற்படுத்தப்பட்டது. 12. சட்ட வரைவு குழுவின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படினா டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் சட்ட வரைவு குழுவின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. 13. இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படினா டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். 14. இந்திய அரசியல் அமைப்புல எத்தனை முகவுரை இருக்குன்னா ஒரே ஒரு முகவுரை, 8 அட்டவணைகள், 22 பகுதிகள், 395 சட்ட பிரிவுகள் இருக்கு. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்தது 15. அரசியலமைப்பு புத்தகம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா அப்படின்றவர் தான் அரசியலமைப்பு புத்தகம் அவர் கைப்பட எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 16. அரசியலமைப்பு புத்தகம் எந்த பாணியில் எழுதப்பட்டது அப்படின்னா இத்தாலி பாணியில் தான் அரசியலமைப்பு புத்தகம் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 17. முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பிற்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா முகவுரை வந்து அரசியலமைப்பில் எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்னா அறிமுகம் அல்லது முன்னுரை அப்படின்னு அழைக்கிறாங்க. முகவுரை இந்திய அரசியலமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பின் திறவுகோல் என்று முகவுரை அழைக்கப்படுகிறது. 19. முகவுரை இந்திய அரசியல் அமைப்பால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1947 ஆண்டு ஜனவரி 22ல தான் முகவுரை இந்திய அரசியல் அமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இதுவும் கூட. 20. யாருடைய குறிக்கோள் அடங்கிய தீர்மானமே முகவுரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா நேருவின் குறிக்கோள் அடங்கிய தீர்மானம் தான் முகவுரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 21. முகவுரை எந்த சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது அப்படின்னா 1976 ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் முகவுரை திருத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 22. முகவுரையில் சேர்க்கப்பட்ட 3 புதிய சொற்கள் எவை அப்படின்னா முகவுரையில் 3 புதிய சொற்களை இந்த திருத்தத்தின் அப்போ சேர்க்குறாங்க. என்னென்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு இவை தான் புதிதாக சேர்க்கப்பட்ட 3 புதிய சொற்கள். இது ரொம்ப முக்கியம்.
23 இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எவ்வாறு தொடங்குகிறது அப்படின்னா, முகவுரை வந்து எவ்வாறு தொடங்குகிறது அப்படின்னா, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற ஒரு ஸ்டார்டிங்கோட தான் இந்த முகவுரை தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1789 பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்கள் எவை அப்படின்னா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இவைதான் 1789 பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்களாக இருந்தன. இது பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க 10th standardல், ரொம்ப முக்கியமானது. இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே 10th வகுப்பு தான். 25 ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்தது என்பதை பிரதிபலிக்கும் சட்டம்தான் அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குடியுரிமை பற்றி தான் பார்க்க போகிறோம். குடியுரிமை எத்தனையாவது பாகத்தில் இருக்குன்னா 11th பாகத்தில், சட்டப்பிரிவு 5 முதல் 11 வரை தான் குடியுரிமை உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. 26 சிட்டிசன் எந்த சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னா, சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து தான் சிட்டிசன் அப்படின்ற சொல் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டிசன் என்பதன் பொருள் நகர அரசு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டிசன் என்பதன் பொருள் நகர அரசு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 28 குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, 1955 தான் குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. 29 குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா, 8 முறை குடியுரிமை சட்டம் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. 30 இந்திய குடியுரிமை சட்டம் எத்தனை வழிகளில் பெறலாம் அப்படின்னா, 5 வழிகளில் இந்திய குடியுரிமை சட்டத்தை நம்ம பெறலாம். 31 இந்திய குடியுரிமை சட்டத்தை எத்தனை வழிகளில் இழக்க நேரிடும் அப்படின்னா, இந்திய குடியுரிமை சட்டத்தை 3 வழிகளில் நாம் இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் டே 2 அடுத்த 30 கொஸ்டின். டே 3 அடுத்த 30 கொஸ்டின் பார்க்கலாம். இந்த பாலிட்டி சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா பாலிட்டியில் இருக்க எல்லா கேள்விகளும் இதில் கவர் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் TNPC தீத்தா பயிற்சி கருவூலத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.